முமுட்சுப்படி முதல் மூன்று முதல் நான்கு சூத்திரங்கள் போன முறை அனுபவித்தோம். இப்போ ஐந்தாவது சூத்திரத்திலிருந்து நம்ம அனுபவிக்கணும். முதல் நான்கு சூத்திரத்துல மூக்ஷுவுக்கு அறிய வேண்டிய ரகசியங்கள் மூன்று என்பதையும், அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம் என்பதையும், அந்த திருமந்திரத்தினுடைய பெருமைக்கும் சீர்மைக்கும் ஏற்றபடிக்கு நாம் அதை அனுசந்திக்க வேண்டும் என்கிறபடியையும், அதற்கு மேலே அந்த மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திரப்பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பக்தியுடன் அதை அனுசந்தித்தால் அதன் பலன் முழுமையாக கிடைக்கும் என்பதையும் பிள்ளைலோகாச்சாரியார் காண்பித்துக் கொடுத்தார். இப்போ மேலே அந்த அந்த திருமந்திரமானது எப்படி நமக்கு கிடைத்தது, அதனுடைய அவதார கிரமம் எப்படி, அது எம்பெருமானாலே அருளப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போறார். இது ஐந்தாவது சூத்திரத்துல இந்த விஷயம் சுருக்கமா நம்ம பார்ப்போம். ஐந்தாவது சூத்திரம், சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து எழுந்தோம் என்கிற இழவுமின்றிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே இவர்கள் தன்னை அறிந்து கரைமரம் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியுத்தருளினான். முன்னமே நாம் பார்த்தபடிக்கு வியாக்கியானத்திலே மனவாள மாமுனிகள் ஒவ்வொரு பதத்தையும் எடுத்து அந்த பதம் ஏன் அங்கு போடப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்கியிருக்கார். இப்ப இந்த சூத்திரத்துடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான சூத்திரம் இது. முதல்ல சம்சாரிகள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். சம்சாரிகள்னா யாருன்னா, அனாதி காலமாக இந்த சம்சார லோகத்திலே இருந்து கஷ்டப்படும் ஆத்மாக்கள். அதாவது சம்சாரம் பரமபதம் அப்படின்னு ரெண்டு லோகமா இருக்கு. பகவானுடைய நித்திய விபூதி பரமபதம், அவனுடைய லீலா விபூதி இந்த சம்சாரம். நித்திய விபூதியிலே நித்தியர்களும் முக்தர்களும் இருந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள், ஆனந்தமாக இருக்கிறார்கள். இந்த லீலா விபூதியிலே இந்த சம்சாரிகள் இருந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாறி மாறி பல பிறப்புகளை எடுத்து ஒவ்வொரு பிறவியிலையும் அவர்கள் கர்மங்களை செய்து அதனால அவர்கள் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சம்சாரிகள் என்ன பண்ணினா, தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து, தங்களுடைய சொரூபத்தையும் மறந்துட்டா, ஈஸ்வரனுடைய சொரூபத்தையும் மறந்துட்டா. தங்களுடைய சொரூபம் எது, தாங்கள் அடிமை அப்படிங்கிற சொரூபத்தை மறந்துட்டா. ஈஸ்வரனுடைய சொரூபம் தாங்கள் அடிமைங்கும் போதே அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுவாமி தலைவன் யாரு அப்படின்னா, ஈஸ்வரன் தான். எல்லாரையும் நியமிப்பவன் ஈஸ்வரன். அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனுடைய சொரூபத்தையும் தாங்கள் மறந்துட்டா. இப்ப இங்க மறந்துங்கிற வார்த்தையை பிள்ளைலோகாச்சாரியர் போட்டிருக்கார். எதனால பிள்ளைலோகாச்சாரியர் மறந்துங்கிற வார்த்தையை போட்டிருக்கார், தங்களையும் ஈஸ்வரனையும் அறியாமல் தானே போட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டுண்டு மனவாள மாமுனிகள் தானே அந்த கேள்வியை கேட்டுண்டு தானே அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கார். அதாவது ஈஸ்வரனுக்கும் இந்த ஆத்மாக்களுக்கும் உள்ள சம்பந்தமானது இயற்கையான சம்பந்தம், பிதா புத்திர சம்பந்தம், தலைவன் தொண்டன்கிற சம்பந்தம், இதெல்லாமே இயற்கையா எல்லா ஆத்மாக்களுக்கும் பகவானுக்கும் இந்த சம்பந்தம் உண்டு. இந்த சம்பந்தம்ங்கிறது இயற்கையா இருப்பதனால நமக்கு எப்போ ஞானம் பிறந்து அந்த சம்பந்தத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது நமக்கு என்ன தோணும்னா, இப்படிப்பட்ட இயல்பான சொரூபத்தை இயல்பான சம்பந்தத்தை நம்ம இத்தனை நாள் இழந்து போனோமே, நாம அந்த பகவானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணாமல் போனோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வெளிப்படும். அந்த ஆதங்கத்தை தான் இந்த இடத்துல மறந்துங்கிற வார்த்தையில பிள்ளைலோகாச்சாரியர் காண்பிச்சிருக்கார் என்பதை மனவாள மாமுனிகள் விளக்கியிருக்கிறார். அதாவது அந்த சம்பந்தத்தோட உரைப்பை பார்த்தா, அந்த சம்பந்தத்தோட இயல்பை பார்க்கும்போது இது ரொம்ப இயற்கையான சொரூபம், இத வந்து எப்படி இந்த ஆத்மா இழந்து போனது இத்தனை நாள் அப்படின்னு பிரமிச்சு போய் அந்த இடத்துல சொல்றாரு. அதாவது இந்த மறந்துங்கிறத போறதை பார்த்து நம்ம ஒரு நிமிஷம் நம்ம குழம்புறதுக்கு காரணம் வாய்ப்பு இருக்கு, கலங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நம்ம நினைப்போம்னா, ஒரு காலத்துல இந்த ஆத்மா பகவான் நினைச்சிருந்து அவனுக்கு ஏதோ அடிமைகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது அந்த ஆத்மாவானது பகவான் மறந்துருக்கு அப்படிங்கறத நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல, இது இந்த ஆத்மாவானது அனாதி காலமா இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கு, இந்த ஞானம் எதுவுமே இல்லாமதான் இந்த அஞ்ஞானத்திலே தான் இருந்திருக்கு, இப்போ நமக்கு ஏதோ ஞானம் நமக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால இந்த இடத்துல மறந்துங்கிறது சொல்லியிருக்கார்.
அப்படிங்கறத நம்ம இப்ப பாத்திருக்கோம். அதாவது பகவானை பத்தி சொல்லும்போது பத்மி விஸ்வசிய அப்படிங்கறது ஒரு முக்கியமான பிரமாணமா எடுத்து காமிக்கிறார். எல்லா உலகத்துக்கே பத்தியா இருக்கான், லோகபர்த்தா அப்படின்னு ஸ்ரீராமாயணத்திலையும் சொல்லப்படுறார் ஸ்ரீராமனானவர். அதனால இந்த மொத்த உலகத்துக்கும் அவர் தான் தலைவர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தையும் இந்த சம்சாரியானவன் மறந்து விட்டான், தன்னுடைய ஸ்வரூபத்தையும் மறந்து விட்டான். இப்படி மறந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஈஸ்வர கைங்கரத்தை இழந்தானவன், ஈஸ்வர கைங்கரத்தை இழந்தே போய்விட்டான். அந்த ஈஸ்வர கைங்கரத்தையும் இழந்து இழந்தோம் என்கிற இழவுமின்றிக்கே சரி, இந்த கைங்கரத்தை இழந்து போயிட்டான், குறைந்தபட்சம் அதுக்காக வருத்தமாவது படுறானா, அவனுக்கு தெரியவாவது தெரியாதா இந்த கைங்கரத்தை இழந்தோமே அப்படிங்கிற எண்ணமாவது இருக்கான்னா, அதுவும் இல்லை. அவன் முழுக்கவே வந்து இந்த சம்சார விஷயங்கள்லயே ஈடுபட்டு இருக்கிறதுனால அந்த பகவானிடத்துல வந்து இருக்கிற சம்பந்தத்தையும் மறந்து அந்த கைங்கரியத்தையும் இழந்து அந்த இழந்தோங்கிற அந்த வருத்தம் கூட இல்லாம அவன் இந்த சம்சாரத்துல உழண்டுருக்கான். அப்படி இந்த சம்சாரம் ஆகிற பெருங்கடலே விழுந்து நோவப்பட, இந்த சம்சாரத்தை பத்தி சொல்லும் போது அது ஒரு கடலாவே சொல்றா, அந்த கடல்ல மூழ்கி தத்தவிஷன் இருக்கான் இந்த ஆத்மா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விளக்கியிருக்கார். அப்படி வந்து அந்த சம்சாரங்கிற கடல்ல விழுந்து அவன் நோவப்படும் போது சர்வேஸ்வரன் என்ன பண்றான், சர்வேஸ்வரன் தன் கிருப்பையாலே இவர்கள் தன்னை அறிந்து கரைமரம் சேரும்படி, அதாவது இந்த சர்வேஸ்வரன் என்ன பண்றான், இவர்கள் வந்து தங்களுடைய சொரூபத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வந்து ஒரு எல்லை இல்லாத கிருப்பையினால இவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட, அதாவது எம்பெருமானை பத்தி சொல்லும் போது விஷ்ணு போதம் அப்படின்னு சொல்லுவா. அவன் வந்து அவனே ஒரு ஓடமா இருக்கான், அவன் இந்த ஓடமா இருந்து என்ன பண்றான், இந்த சம்சார கடலை கடப்பதற்கு தானே இந்த ஆத்மாக்களுக்கு உதவி பண்றான். கண்ணனும் கீதையில சொல்றான், இந்த உலகமானது இந்த சம்சாரமானது மிகவும் கடப்பதற்கு கடினமானது, யார் என்னை சரணடைகிறார்களோ அவர்களை நான் இந்த சம்சாரத்தை கடக்க பண்ணுகிறேன் அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்லியிருக்கான். இப்படி பகவானே தன்னுடைய கிருப்பையினால இந்த சம்சாரிகளை கரையேற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட என்ன பண்றான்னா, தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டு அருளினான். தானே வந்து சிஷ்யனாவும் இருக்கான், தானே ஆச்சாரியனாவும் இருக்கான். எங்க நடந்ததுங்கிறது இது நம்ம பார்த்தோம்னா, பத்ரிகாசிரமத்துல பகவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நரரிஷியாவும் நாராயண ரிஷியாவும் தானே ரெண்டு அவதாரங்கள் பண்றான். நரரிஷியா தானே சிஷ்யனா இருக்கான், நாராயண ரிஷியா தானே ஆச்சாரியனா இருக்கான். இப்படி ஆச்சாரியனாவும் சிஷ்யனாவும் தானே இருந்து இந்த திருமந்திரங்கிற விஷயத்த அழகா வெளியிட்டு எம்பெருமான் நமக்காக கொடுத்திருக்கான். அதாவது எம்பெருமான் என்ன பண்ணான்னா, முன்னாடியே நம்ம இந்த மமுக்ஷுப்படியோட ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம், பகவான் வேதத்தை சிருஷ்டி காலத்திலே பிரம்மாவுக்கு கொடுத்து அதை பிரவர்த்தனம் பண்ண வைத்து அதிலே இருக்கிற அர்த்தங்களை வந்து எல்லாருக்கும் கொடுக்க வைத்தான். ஆனா அது என்ன ஆயிடுத்துன்னா அந்த வேதத்தை நம்ம படித்து அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. அதுவும் அந்த சாஸ்திரத்துல பல விஷயங்கள் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, அதுல நம்ம தேடி எடுக்கிறது ரொம்ப சிரமங்கிறதுனால வேத தாத்பரியமான இந்த திருமந்திரத்தை பகவான் வெளியிட்டு வருகிறான். முதல்ல முன்மூக்ஷப்படியோட ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம், அதே விஷயத்தான் இந்த இடத்துல காமிக்கிறார். இந்த திருமந்திரத்தை பகவான் வெளியிட்டு அருளுகிறான். இந்த திருமந்திரத்துல என்ன இருக்குன்னா, அர்த்த பஞ்சகம் ரொம்ப தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த அர்த்த பஞ்சகத்தை தானே நாராயணனாகவும் நரனாகவும் இருந்து வெளியிடுகிறான். தான் நாராயண ரிஷியா ஆச்சாரியனா இருக்கான், சிஷ்யனா நர ரிஷியா இருக்கா. இது நடந்தது பத்ரிகாசிரமத்துல எம்பெருமான் இப்படி இந்த சம்சாரிகள் படுற கஷ்டத்தை பார்த்து தான் அவர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற அந்த கருணையினால இப்படி இந்த திருமந்திரத்தை எம்பெருமான் வெளியிட்டான் அப்படிங்கறத இந்த சூத்திரத்துல நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு அடுத்த சூத்திரம் 6வது சூத்திரம், சிஷ்யனாயின்றது சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக. அதாவது இப்போ அவனே ஆச்சாரியனாவும் அவனே சிஷ்யனாவும் இருக்கான்னு இருந்திருக்கான்னு சொல்லி பிள்ளலோகாச்சாரியர் சொல்லியிருக்காரு முந்தின சூத்திரத்துல. அப்போ ஒரு கேள்வி வரும், என்னன்னா அவன் ஆச்சாரியனா இருந்து உபதேசம் பண்ணா போறாதா, எதற்காக அவன் சிஷ்யனாவும் அவனே ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு இந்த இடத்துல பதில் சொல்லியிருக்கார் பிள்ளலோகாச்சாரியார். அதை மனமானவர்கள் ரொம்ப அழகா விளக்கியிருக்கார், அதை நம்ம இப்ப பார்க்கலாம். சிஷ்யனாய் நின்றது சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக. எல்லோருக்கும் இந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கும் தெரியாம இருக்கான், என்ன தெரியாம இருக்குன்னா, ஒரு சிஷ்யனா எப்படி இருக்கணும்,
அப்படிங்கறது தெரியாம இருக்கான். சாஸ்திரத்துல சிஷ்யனுக்கு குணங்களா பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒரு ஆஸ்திகனா இருக்கணும், அவன் ஒரு வைஷ்ணவனா இருக்கணும், அதாவது சாஸ்திரத்துல விசுவாசத்தை உடையவனா இருக்கணும், விஷ்ணு பக்தனா இருக்கணும், குணவானா இருக்கணும், எல்லா குணங்களும் இருக்கணா இருக்கணும், எல்லா குணங்களையும் உண்டவனா இருக்கணும், அப்புறம் சுச்சியா இருக்கணும், ரொம்ப சுத்தமானவனா இருக்கணும், அதே போல சத்துரனா இருக்கணும், நல்ல ஞானத்தை உடையவனா இருக்கணும், இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அந்த சிஷ்யனா இருக்கணும் என்ன பண்ணணும்னா, தன்னுடைய ஆச்சாரனை அண்டி அவரிடத்துல வந்து தன்னுடைய சொத்து மொத்தத்தையும் அவருக்கு சமர்ப்பிச்சு அவரிடத்திலேயே அடிமை பூண்டவனா இருக்கணும் அப்படிங்கறதும் காமிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஆச்சாரியனுக்கு சுசிஷை பண்ணணும், மற்ற தேவதைகளிடத்திலயோ மற்ற பழங்களிடத்திலயோ ஆசை இல்லாம இருக்கணும், ஆர்த்தி இருக்கணும், பகவான் அடையணுங்கிற அந்த ஆர்த்தி இருக்கணும், ஆதாரம் இருக்கணும், அப்புறம் பொறாமை இருக்கக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி சிஷ்யன் எப்படி இருக்கணும்னு இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து நாமளும் நம்ம கடைபிடிக்கிறோமா நம்ம பாத்துக்கணும். இதை பகவான் வந்து சிஷ்யனா இருந்து இதை அவனே நடத்தி காமிக்கிறான். ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்லிடுவான்னா, இவனுக்கு ஏதோ ஒரு பெருமை தேவைப்படுறது, ஆச்சாரிய பீடத்துல ஏறணும், அதனால வந்து பகவான் சொல்லிட்டான், இதே சிஷ்யனா இருந்து அவனால அனுஷ்டிச்சு காமிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுன்னு பகவானே சிஷ்யனா இருந்து இந்த விஷயங்களை அனுஷ்டிச்சு காமிச்சிருக்கான் அப்படிங்கிறார். அனுஷ்டானத்துல பண்ணி காமிச்சிட்டானா யாருமே சொல்ல முடியாது, அவனே சிஷ்யனா இருந்து எப்படி பண்ணணுங்கறத பண்ணி காமிச்சிட்டான். நாமளே கூட பல சமயங்கள் ஆச்சாரியிடத்துல பல சமயங்கள் நம்ம சொல்லுவோம், ஆச்சாரியன் இப்படி இருக்காரு, ஆச்சாரியன் அப்படி இருக்காருன்னு. ஆனா இந்த சிஷ்யனுக்குன்னு இப்ப காண்பிக்கப்பட்ட எவ்வளவு குணங்கள் இருக்கு, அந்த குணங்கள் நம்ம ஏதாவது ஒரு துளியாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த குணங்கள் வந்து எதுவுமே நம்ம கிட்டே இருக்குமான்னு நமக்கு சந்தேகமா இருக்கும். அதனால நம்மளை நம்ம ஆராய்ஞ்சிக்க மாட்டோம், மற்றவர்கள் மட்டும் நம்ம சொல்லுவோம். அதனால அந்த விஷயங்களை நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சிஷ்யனா இருக்கிறது ரொம்ப சிரமம். யாரு சிஷ்யனா இருக்காரோ, நல்ல சிறந்த சிஷ்யரா இருக்காரோ, அவருக்கு தான் சிறந்த ஆச்சாரியாக ஆக முடியும். இப்ப எம்பெருமானார் திருக்கோஷ்டி நம்ம இடத்துல 18 தடவை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியிற்கு நடந்து போய் அர்த்தங்களை கேட்டு அந்த என்னென்ன ஆச்சாரிய நியமனம் பண்றாரோ அதெல்லாம் அவர் அதை நடத்தி காமிச்சு ஒரு மாசம் ஃபுல்லா உபவாசம் இருந்து அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறார். இது எதற்கு அவர் பண்ணார், தான் வந்து அந்த சிஷ்யனா இருக்க வேண்டிய குணத்துல பூர்த்தியா இருக்கணும், அப்பதான் வந்து அவர் தலை சிறந்த ஆச்சாரியரா இருக்க முடியறது. அவர் எம்பெருமானார் ஆதிசிஷனாவே இருந்தாலும் கூட அந்த சிஷ்ய கிரமத்தை அவர் நடத்தி காண்பித்தார். அதே போல நாமும் இந்த சிஷ்யனா இருக்கிறது எப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் இந்த இடத்துல தானே சிஷ்யனா இருந்தான் அப்படிங்கிற விஷயத்த இந்த 6வது சூத்திரத்துல பிள்ளையோகாச்சாரியர் காமிச்சிருக்கார். அதை மனோகரமாக அழகா விளக்கியிருக்கிறார். இதுக்கு அடுத்த சூத்திரத்துல சரி ஒரு கேள்வி வருது, இப்போ இந்த அர்த்தங்கள் எல்லாம் நாம வந்து வேதத்திலேருந்தே நேரவே கத்துண்டலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது, அது எதுக்கு திருமந்திரத்திலேருந்து வரணும் அப்படிங்கறத கேட்டு இந்த இடத்துல பதில் சொல்றார். சகல சாஸ்திரங்களாலும் பிறக்கும் ஞானம் சுயமார்ஜிதம் போலே, திருமந்திரத்தால் பிறக்கும் ஞானம் பைத்திருக தனம் போலே. ஞானமாவது எப்படி நமக்கு பிறக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, சாஸ்திரங்களின் மூலமாக நமக்கு ஞானம் பிறக்கும்ங்கிறது பிரசித்தமாக தெரியும் எல்லாருக்குமே. ஸ்ருதி, வேதம், அப்புறம் ஸ்மிருதி, இதிகாசங்கள், புராணங்கள் இவையெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. அதன் மூலமாக ஞானத்தை சம்பாதிப்பது எப்படி என்றால் சுயமார்ஜிதம் போலே, அதாவது தானே முயற்சி எடுத்து தனங்களை சம்பாதிப்பது போலே. இப்போ ஒருவன் ஏதோ படித்து முடித்து வேலைக்கு போய் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செய்தால் ஏதோ ஒரு வீடை வாங்குறான், ஏதோ ஒரு வண்டியை வாங்குறான், இப்படி அவர்கள் வந்து அந்த இத்தனை காலம் பிரயாசப்பட்டு முயற்சி செய்து அந்த தனத்தை சம்பாதிக்கிறான். அதே போல தான் வேதத்தை படிப்பதும் சாஸ்திர ஞானம் பகுக்லேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாஸ்திரத்தின் மூலமாக நாம் ஞானத்தை தெரிந்து கொள்வது மிகவும் சிரமமான விஷயம். ஏன்னா பல இடங்களில் பல விஷயங்கள் பரவி கிடக்கு, அதுலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு கோர்வையாக அந்த விஷயங்களை கோர்த்து எடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பரிசிரமப்பட வேண்டியிருக்கும். அது சுயமார்ஜிதம் போலே, நாம் கஷ்டப்பட்டு தனம் சம்பாதிப்பது போலே. அதே திருமந்திரத்தால் பிறக்கும் ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அது பைத்திருக தனம் போலே, அதாவது பித்திருக்கள் மூலமாக நம்முடைய பிதாமகர் தாத்தாவோ அப்பாவோ அவர்கள் சம்பாதித்த சொத்து நமக்கு ஒரு காலத்தில் வந்து சேர்க்கிறது. அது எவ்வளவு சுலபமாக நம்ம கைக்கு வருது, ஒரு முயற்சியும் நாம் பண்ணாமல் அந்த சொத்து நம்ம கைக்கு வருது, தனம் வந்து நம்ம கைக்கு வருது. அதே போல திருமந்திரத்திலே இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்து பகவான் அந்த இரகசிய திரயத்தை
எடுத்து அந்த ரகசியத்திரத்திலே இந்த திருமந்திரமானது முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த திருமந்திரத்திலே இந்த வேதத்தில் என்னென்ன அர்த்தங்கள் சாரமாக சொல்லப்பட்டிருக்கு, அந்த அர்த்த பஞ்சக ஞானம் தெரிய வேண்டிய விஷயங்கிறது நமக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அர்த்த பஞ்சக ஞானம். இந்த அர்த்த பஞ்சக ஞானம் திருமந்திரத்திலே ரொம்ப சுலபமாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அதனால் இதை வந்து பைத்திருக தனம் போலே, பித்திருக்களிடத்திலேருந்து வந்து நமக்கு சுலபமாக வருகிற சொத்தை போலே அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தில் காண்பிச்சிருக்கார். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.